வங்கி மோசடியில் ஈடுபட்ட தொன்னூற்றி ஒரு வயது முதியவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டில் மயிலாப்பூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது ராதாகிருஷ்ணன் என்பவரது மகன் லட்சுமி நரசிம்மன் மற்றும் அவரது தம்பி குருமூர்த்தி ஆகியோர் இணைந்து வங்கி மேலாளர் சந்தானத்தின் உதவியுடன் போலியான நிறுவனங்களுக்கு வங்கிக் கடன் பெற்றது தெரியவந்தது புகாரின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட ஆறு பேர் மீது மத்திய குற்ற புலனாய்வு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் இதில் விசாரணை நிறைவு பெற்று சென்னை சிபிஐ நீதிமன்றம் பதினோராவது கூடுதல் நீதிபதி சித்தார்த்தர் தீர்ப்பு வழங்கினார் இதில் முதல் குற்றவாளி லட்சுமி நாராயணனுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மூன்று கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேர் முதுமை காரணமாக இறந்துவிட மூன்றாம் குற்றவாளியான தொன்னூற்றோரு வயது முதியவரான ராதாகிருஷ்ணனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த முதியவருக்கு சான்றிதழ் அடிப்படையில் நூறு வயது நிரம்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது